அவருக்கும் வணக்கம் நான் அவங்க லா பொண்ணு இன்றைக்கான வீடியோஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் மெயினாக நம்மளோட ஃபஸ்ட் இயர்க்காக தான் ஸோ அவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுத போகிறாங்க எப்படி எழுதணும்னு தெரியாது இல்லைங்களா ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ மற்றவங்களும் பார்த்திங்கன்னா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் ரொம்ப மெயினாக பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஷின் நம்பர் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக போடணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ பார்ட்டு பி பார்ட் சி பார்ட் டி இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாலு இருக்கும் இப்போ நீங்கள் பார்ட் ஏயில் வந்து ரெண்டு கொஷின் வந்து டுவெல் மார்க் வந்து எழுதணும் ஸோ உங்களுக்கு ஒருவேளை ஒரு கொஷின் தான் இரு தெரியுது அப்படின்னு என்ன என்ன பண்ணுறீங்கன்னா பார்ட் பி வாங்க ஸோ நீங்கள் பார்ட் ஏ பார்ட் பியில் நீங்கள் அந்த நாளில் எது வேணாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதலாம் பட் எழுதுறத கரெக்டாக எழுதுங்க பார்ட் ஏயில் ஒரு கொஷினும் அதுக்கப்புறம் பார்ட் பியில் ஒரு கொஷின் அந்த மாதிரிலாம் எழுதாமல் பார்ட் ஏ எடுத்திங்கன்னா ரெண்டு கொஷின் எழுதி முடிச்சிருங்க அதுக்கப்புறம் இன்னொரு பார்ட் எடுத்திங்கன்னா அதில் உள்ள எல்லா கொஷனும் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த பார்ட் வந்து வாங்க இப்போ நீங்கள் உங்களுக்கு பார்ட் ஒரு கொஷின் தான் தெரியுது அதை எழுதிட்டிங்க நம்மளுக்கு டுவெல்த் மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்றதுனால நம்ம ஒரு கொஷின் எழுதிட்டோம் அடுத்து நம்ம பார்ட் பி வரும் பார்ட் பியில் மூணு கொஷின் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்ட் ஏ ஞாபகம் வந்துருச்சு செகண்ட் கொஷின் அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா மறுபடியும் பார்ட் ஏ அப்படின்னு ஹெட் போட் ஹெட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கொஷின் நம்பர் நீங்கள் மார்ஜினுக்கு லெஃப்ட் சைட் போடணும் சரிங்களா ஒவ்வொரு டைமும் பார்ட்டியே பாட்டு போய் போடன்ற அவசியம் இல்லை நீங்கள் ரொம்ப கேப் விட்டுட்டு மறுபடியும் ஒரு பார்ட் அட்டன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த பார்ட்டை என்னன்றது எழுதி கொஷின் நம்பர் போடுங்க அப்போ தான் கரெக்ஷன் பண்ணும் போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்ட் ஏல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டுவெல் மார்க் கொஸ்டின் நீங்கள் வந்து முன்னாடியே வந்து அசியூம் பண்ணி வச்சுக்கோங்க எந்த மார்க் கொஸ்டினுக்கு நம்ம எத்தனை பேஜ் வந்து எழுதணுன்றத ஃபஸ்ட்டே வந்து ப்ரிஃபர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம டைம்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுத முடியும் நான் வந்து பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு அவ்வளோதான் எழுதுவேன் அதுக்கு மேலே வந்து போக மாட்டேன் மேக்ஸிமம் நான் நாலு தான் எழுதுவேன் அதுக்கு மேலே வந்து போக மாட்டேன் ஸோ அதை நம்ம எப்படி ஷார்ட்டாக அழகாக வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னா ஸ்நாப்டீஸ் போட்டு தான் நம்ம எழுதுவேன் அதாவது குறிப்புச் சட்டகம் போட்டு தான் நான் எழுதுவேன் அதில் இன்ட்ரொடக்ஷன் அப்புறம் எல்லா ஹெட்லைன் எந்தெந்த ஹெட்டிங் ரொம்ப இம்பார்ட்டும் அதை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி வந்து எழுதிருவேன் தெரிலனா எழுத மாட்டேன் நீங்களும் தெரிலனா எழுதாதீங்க தெரிஞ்சால் மட்டும் ஸ்னாப் அட்டென்ட் பண்ணுங்க எழுதுங்க இல்லைனா வந்து எழுதாதீங்க கம்பல்சரி கிடையாது பட் ரொம்ப முக்கியமான டாப்பிக்கெல்லாம் எழுதிருக்கோமா ஹெட்டிங்லாம் வந்துடுச்சா அப்படிங்கிறது ஒரு திருத்தம் போது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால நான் ஹெட்டிங்ஸ் போட்டு தான் எழுதுவேன் எப்போவுமே நான் குறிப்புச் சட்டகம் போட்டு தான் எழுதுவேன் தமிழில் தான் எக்ஸாம் எழுதுவேன் குறிப்புச் சட்டகம் போட்டு தான் நான் எழுதுவேன் உங்களுக்கு நான் எப்படி எக்ஸாம் பேப்பர்லாம் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத கடைசியில் நான் பிக்சர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் முன்னுரை முடிவரை போட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கே இந்தந்த ஹெட்டிங்ஸ் இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் எழுதணும் அப்படின்ற ஒரு ஐடியா வரும் அதனால தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்ட்டு சி அப்படி தான் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க் கொஷின்னால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மொத்தமாக ஏழு அப்படின்னு சொல்லி போட்டுட்டு கொஷின் நம்பர் போட்டுட்டு ஏபிசிடிங்கிறது நீங்கள் கரெக்ட் கரெக்டாக போட்டுட்டு வாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா மார்ஜினுக்கு லெஃப்ட் சைடு தான் போடணும் மார்ஜினுக்குள்ளே போட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஆன்சரோட ஒன் டூ பாயிண்ட் ஆகிடும் ஸோ அதனால நீ கொஷின் நம்பரை மார்ஜினுக்கு லெஃப்ட் சைடு போடுங்க நல்லா செக் பண்ணிவிட்டு மார்ஜின் நம்பர் சாரி கொஷின் நம்பர் வந்து போடுங்க பார்ட்டு டி வந்து எப்படி வந்து அட்டென்ட் பண்ணணுன்றத நான் சொல்கிறேன் இப்படி தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து அட்டென்ட் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுத்துருவாங்க பார்ட்டு டி என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ராப்ளம எப்படி சால்வ் பண்ணுறீங்க எப்படி நீங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்யூஷன் அதுக்கு கொடுக்குறீங்க தான் பார்த்தீங்கன்னா பார்ட்டு டி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமாக வந்து சால்வ் பண்ணுவாங்கள்ல ஸோ நீங்கள் எப்படி அப்படிங்கறத அப்படிங்கிறதான் பார்த்திங்கன்னா பார்ட்டு டி ஃபஸ்ட் இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பார்ட் டிங்கிறது எப்படி பார்க்குறீங்கன்னா நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி ஹெட்டிங்ஸ் போட்டு தான் பார்த்தீங்கன்னா எழுதுவேன் தமிழ்லேயும் சொல்லியிருக்கேன் இங்கிலீஷ்லையும் சொல்லியிருக்கேன் இப்போ இதை எப்படி எழுதணும் அப்படிங்கறத வந்து நான் சொல்கிறேன் பார்ட் டி வந்து பார்க்கலாம் நான் காமிச்சிருக்க மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நான் ஹெட்டிங்ஸ் போட்டு வந்து பார்ட் டி அட்டன் பண்ணுவேன் தமிழ்லேயும் வந்து எழுதியிருக்கேன் இங்கிலீஷ்லையும் எழுதியிருக்கேன் உங்களுக்கு புரியுது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து கேளுங்க நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் எழுதுறேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வழக்கின் பொறுமை அதாவது கேஸோட ஃபேக்ட் இந்த இது இருந்து எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்க ப்ராப்ளம்லேயே பார்த்தீங்கன்னா இருக்கும் இப்போ வந்து ஏன்ற ஒருத்தவர் பிஏ வந்து தற்காப்புக்காக கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ ஏக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்குமா கிடைக்காதா இதுதான் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் அப்போ நீங்கள் ஃபேக்ட்டு என்ன எழுதணும் அப்படின்னா ஏ வந்து பிஏ தற்காப்புக்காக கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்டு இதில் பிரச்சனை என்னென்னா அவருக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது தான் பிரச்சனை அதை நீங்கள் எழுதிடுங்க தீர்வு அதாவது சொல்யூஷன் இங்கிலீஷில் இதில் என்ன எழுதணும் அப்படின்னா எஸ்ஆர்னோ டைப்பில் தான் எழுதணும் அவருக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்குமா கிடைக்காதான்னு நீங்கள் டிசைட் பண்ணுறதா கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா எஸ் போடுங்க கிடைக்காதுன்னு நினச்சிங்கன்னா நோ வந்து எழுதுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காரணம் ரீசன் நீங்கள் அங்கே சொல்யூஷன் என்ன எழுதியிருக்கீங்களோ தீர்வு என்ன எழுதியிருக்கீங்களோ அதுக்கான ரீசன் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கணும் அங்கே நீங்கள் ஆமான்னு சொல்லிட்டு காரணம் இந்த மாதிரி வராது அப்படின்னு எழுதிடக்கூடாது அங்கேயும் நீங்கள் ஆமான்னு சொல்லியிருந்தா காரணத்துலையும் அதுக்குள்ள காரணத்தை நீங்கள் எழுதிருக்கணும் ஆமாம் இந்த மாதிரி பண்ணால் அவருக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு எழுதணும் இல்லை நோன் கொடுத்துருந்தீங்கன்னா காரணத்தில் ஆமாம் இந்த மாதிரி பண்ணனால தண்டனை கிடைக்காது அப்படின்றது வந்து நீங்கள் எழுதிருக்கணும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி எழுதக்கூடாது அடுத்து பார்த்திங்கன்னா சட்டம் அதாவது லா இது வந்து எந்த லாவில் வந்து சொல்லியிருக்குன்னு கேட்டு நம்ம வந்து எழுதணும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொலை செல்ஃப் டிஃபென்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐபிசியில் தான் வரும் ஸோ நீங்கள் இந்திய தண்டனை சட்டம் அப்படின்றத எழுதிடுங்க பிரிவு என்ன செக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்ஃப் டிஃபென்ஸ் வந்து நைன்டி சிக்ஸ் டூ ஒன் நாட் சிக்ஸ் ஐபிசி சொல்லுது அதையும் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க நோன்னு சொல்கிறவங்களையும் இந்த செக்ஷன் தான் யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி பாருங்க நைன்டி சிக்ஸ் டூ ஒன் சிக்ஸ் கீழே இந்த மாதிரி பண்ணால் செல்ஃப் டிஃபென்ஸு கீழே வராதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிடணும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்புடைய வழக்குகள் அதாவது ரிலேட்டட் லாஸ் இதுல என்ன நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்த கேஸ் லாஸ் தான் நீங்கள் எழுதணும் இப்போ நடந்துட்டுருக்க கேஸ் எதுவுமே எழுதக்கூடாது உங்களுக்கு தெரிஞ்ச கேஸும் பார்த்திங்கன்னா அதில் எழுதக்கூடாது எல்லாருக்குமே தெரிஞ்ச சுப்ரீம் கோர்ட்டு கேஸ்லாவோட நேமை தான் நீங்கள் எழுதணும் உங்கள் பக்கத்து வீட்டில் நடக்கிற கேஸு உங்கள் வீட்டில் நடக்கிற கேஸு அதெல்லாம் நீங்கள் எழுதக்கூடாது சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் வந்த லாஸ் நேம் மட்டும்தான் நம்ம இங்கே எழுதணும் இல்லை உங்களுக்கு ரிலேட்டட் லாஸ் வந்து நேம் மட்டும்தான் தெரியுது ஃபுல் ஃபேக்ட் வந்து தெரில ஆனால் ஒரே மாதிரி தான் கொஞ்சம் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்குள்ளே நேம் மட்டும் எழுதுங்க ஃபுல் ஃபேக்டே வந்து தெரிஞ்சால் எழுதுங்க தெரியலனா வந்து எழுதாதீங்க தப்பாக எழுதாதீங்க எல்லாமே நம்ம சொல்லி முடிச்சிட்டோம் இப்போ நம்ம ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறோம் முடிவு அதாவது கன்க்ளூஷன் இங்கே நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா ஆமான்னு சொல்லியிருந்தால் ஆமான்ற ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற மாதிரி நீங்கள் முடிவு எழுதுங்க இல்லை நீங்கள் இல்லைன்னு நீங்கள் சொல்யூஷனில் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா இல்லைன்ற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் எழுதுங்க ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் டி வந்து எழுதணும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து டைப் பண்ணியிருக்கேன் நீங்கள் தெரியாதவங்க போய் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஒருவேளை புரியலை தெரியலை அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இல்லை நான் இன்னும் பெட்டராக சொல்லணும் கிளியராக சொல்லணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுறேன் பெஸ்ட்டாக சொல்கிறதுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்